நடிகர் அஜித்குமாரின் தந்தை பி எஸ் மணியின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்போது யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள்? நடிகர் அஜித்குமாரின் தந்தை வயது முதிர்ச்சி காரணமாக உடல்நலக் குறைவால் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சமாக்கம் பகுதியில் அவர் இன்று காலை 4 மணி அளவில் உயிரிழந்தார். அவரது உடல் அஞ்சலிக்காக அஜித்குமார் வீட்டில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சமாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்குமார் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே தகவல் அறிந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதே போல் சோழில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்ட நபர்களும் இந்த பகுதியில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சினி திரைத்துறை சார்ந்த தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் அஜித்குமார் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் இந்த பகுதியில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று அவரது உடல் காலை 11 மணி அளவில் பெத்த நகரில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்ய உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். நன்றி வினோத், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.